ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மலையாளத்தில் வெளியான ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் படத்தோட தமிழ் ரீமேக் தான் கூகுள் குட்டப்பா ரதீஷ் பாலகிருஷ்ணன் பொடுவால் இயக்கத்தில் சுராஜ் வெஜ்ஜரமூடு கதாநாயகனா நடித்து கொரோனா லாக்டவுன் காலத்தில் ஓடிடியில் வெளியாகி கேரள மக்களால் ரொம்பவும் விரும்பி பார்க்கப்பட்ட படம் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் அந்த வெற்றி படத்தை கேஎஸ் ரவிக்குமாரோட ஆர்கே செலுலைட்ஸ் நிறுவனமும் கல்லால் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் இணைந்து தமிழில் ரீமேக் பண்ணி இன்னைக்கு தேட்டரில் வெளியாகியிருக்கிற படம்தான் கூகுள் குட்டப்பா கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த சபரி சரவணன் ரெண்டு பேரும் இயக்குனர்களாக அறிமுகமாகி இயக்கியிருக்கிற படம் இது இது ஒரு சயின்ஸ் சென்டிமெண்ட் படம்னு சொல்லலாம் ஓகே இவன் பேரு கூட்டப்பேன் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க வேணா கேட்கலாம் கொங்கு மண்டலத்தில் இயற்கையை ரசிச்சு நேசிச்சு வாழ்ந்துக்கிட்டு வர ஒரு பெரியவர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அவரோட கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மகன் தர்ஷன் வேலைக்காக ஜெர்மன் போக முடிவெடுக்கிறாரு தர்ஷன் ஆனால் இது அப்பா ரவிக்குமாருக்கு பிடிக்கலை அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தன்னோட கம்பெனி ஆராய்ச்சியில் இருக்கிற ரோபோ ஒன்றை அப்பா ரவிக்குமாருக்கு கொடுக்குறாரு தர்ஷன் ஆரம்பத்தில் ரோபோ மேலே வெறுப்பு காட்டுற ரவிக்குமார் போக போக அதை தன்னோட மகனாகவே பாவிச்சு பழகிறார் இந்த நிலையில் அந்த ரோபோ திரும்ப தர்ஷனோட கம்பெனிக்கு தேவைப்பட அதை கொடுக்க மறுக்கிறாரு ரவிக்குமார் அந்த ரோபோவை திரும்ப வாங்கிறதுக்காக ஜெர்மன் போன தர்ஷன் திரும்பவும் இந்தியா வர்றார் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சயின்ஸும் சென்டிமெண்ட்டும் கலவையாக கலந்து சொல்லப்பட்ட கதை தான் கூகுள் குட்டப்பா பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன் ஒன்றரை வயசு என்ன என்ற வயசு என்னடா நான் தான் காப்பி வேண்டாம் சொன்னல சொல்லல பேசாம ஆ அதுக்கு அதான் அர்த்தம் காபி பேட் இந்த காஃபிய நான் என்ன பண்ண வறுத்து சாப்பிடு ரோம் கமன் காஃபிய வறுத்து சாப்பிட முடியாது ஏ கோட்டையா இருக்கும்போது வறுக்கலாம் இல்ல இந்த படத்துல கேஎஸ் எஸ் ரவிக்குமார் தர்ஷன் லோஸ்லியா யோகி பாபு பிளாக் பாண்டி பூவையார்னு நடிச்சிருக்காங்க படத்துக்கு இசை ஜிப்ரன் தொடர்ச்சியாக டானாக்காரனுக்கு பிறகு ரெண்டாவது ஹிட் ஜிப்ரனுக்கு படத்தில் அலை அலை யாரோ யாரோன்னு ரெண்டு மெலோடி ஹிட் கொடுத்துருக்காரு ஜிப்ரன் ஒளிப்பதிவு ஆர்வி சொல்ல ஒன்றும் இல்லை பிரவீன் ஆண்டனியோட எடிட்டிங்கும் கச்சிதம் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னால் கேஎஸ் ரவிக்குமாரோட அந்த இயல்பான நடிப்பும் நையாண்டியான டயலாக் டெலிவரியையும் சொல்லலாம் ரெண்டாவதாக ஜிப்ரனோட இசையும் பாடல்களும் மூணாவதா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை சென்டிமெண்ட்டாக சொன்ன விதம் நெகட்டிவ்னு சொல்லணும்னா தர்ஷன் லோஸ்லியா ஜோடியை இன்னும் இளமையாக பயன்படுத்தாதது அப்புறம்

கூகுள் குட்டப்பா இந்த சம்மருக்கு குழந்தைகளோட தியேட்டருக்கு போய் பார்க்க சரியான நேரத்தில் வந்திருக்கிற ஒரு படம்